சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் ஜப நேரத்தில் நீங்கள் அந்த ஜபத்திலே உங்களை இணைத்து கொண்டிருந்திருப்பீர்களானால், இன்றைக்கு அவர்கள் ஜபித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைக்கு செய்தியாகவே வெளியே வரும். ஆகவே இவைகள் அனைத்தும் ஆண்டவர் நமக்கு முன்குறித்து வைத்தவைகளை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய பாடல்களின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக, வேத வசனங்களின் மூலமாக இன்றைக்கும் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற சித்தத்தை வெளிப்படுத்த கிருபை செய்வாராக. நாம் பாவறிக்கை ஜபத்தில் பாடல் ஒன்றை அருமையாய் பாடினோம். அந்த பாடலின் வரிகள் உங்கள் இருதயத்தை தொட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அதை உணர்ந்து பாடாமல் இருந்தால் அது இருதயத்தை தொட்டிருக்காது. ஆனால் ஒருவேளை அந்த பாடலை உணர்ந்து நீங்கள் பாடியிருப்பீர்களானால் அது உங்கள் இருதய உள்ளத்தை தொட்டிருக்கும். அதுவே இன்றைக்கு செய்தியாக உங்களுக்கு வரும். அது என்ன வரிகள்? அந்த பாடலில் ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமன்றோ கர்த்தனே அன்பு கீடாய் நித்தம் செய்வேன் சேவையை ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமன்றோ கர்த்தனேவும் அன்பு கீடா. கர்த்தனேவும் அன்பு கீடாய் ஏன்னா இப்ப நீங்க உணர்றீங்க, நான் பாடிட்டா மாட்டிக்கிடுவேன் ஆண்டவர்கிட்ட. என்ன பாடுனே? உம்முடைய அன்புக்கு ஈடாக நித்தம் உம்முடைய சேவையை செய்வேனே. நம்ம அப்படி பாடுனா ஆண்டவர்கிட்ட நம்ம போய் சொன்னது மாதிரி ஆகிப்போமே இன்றைக்கு. அதனால தயங்கி நீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வசனத்தை வாசிப்போம் சரியா? ரெண்டு பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாம் இன்றைக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் கால் ஆண்டவர் எலெக்ஷன், இவைகளை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது என்ன அர்த்தம்? அடிக்கடி நாம் இந்த வசனத்தை சொல்றோமே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்றோம். ஏதோ சொல்லிக்கிட்டு அப்படியே போயிடுறோம். ஆனால் அது உண்மையான பொருள் என்ன? அது அந்த வசனத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் உணர வேண்டும். அப்படியானால் நம்முடைய அழைப்பு என்ன? ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய உங்களை நான் கேட்பேனேயானால், உங்களுடைய அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலும் என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்?
ஆவடி சென்றினர் நசரேய திருச்சபையினுடைய விசுவாசிகளிடத்திலே ஒருவர் வந்து இப்படி கேட்டால், உங்கள் அழைப்பை உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியலையே போ அப்படின்னு கொஞ்ச பேர் நான் கிறிஸ்தவனாக இந்த உலகத்திலே வாழணும், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும், இனி ஆண்டவர் என்னை அழைத்து வைத்திருக்கிறார், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை அதற்காக அழைத்து வைத்திருக்கிறார், நான் ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போவேன், ஆராதனைக்கு போவேன், காணிக்கைகளை கொடுப்பேன், தசமபாகங்களை எல்லாம் கொடுப்பேன், தான தர்மங்களை எல்லாம் செய்வேன், ஆண்டவர் என்னை இதற்காகத்தான் அழைத்து வைத்திருக்கிறார், ஆலயத்தை கட்டுவேன், இன்னும் பல காரியங்களை நான் ஆண்டவருக்காக செய்வேன். சரிப்பா, அவ்வளவுதானா, வேற என்ன உண்டா? இல்லை நான் இப்படி இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நான் அப்படியே வளர்ந்து பெரியவனாகி 70-80 வயதான பிறகு ஆண்டவர் என்னை அழைப்பார், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அருமையான நல்ல விசுவாசம்தான், நான் பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் அங்கே போகும்போது ஒரு ஆள் ஒன்று கேட்பார, என்னப்பா நீ உலகத்தில் இருக்கும்போது எல்லாம் நல்லா தான் செய்தா, ஆலயத்துக்கெல்லாம் போனா, கையை வீசிக்கிட்டெல்லாம் போனா? நம்மள சிலர் அப்படி இருக்கிறோம்னு நினைக்கிறேன், ஆலயத்துக்கு வரும்போது கை வீசிட்டு வருவோம். கை வீசிட்டு வரணும் என்ன அர்த்தம்? ஆமாம், அப்படி யாராவது இருந்தால் மாற்றிக்கிடுங்க. அவர் கேட்பார் ஆண்டவர், நீ ஆலயத்தை போகும்போதெல்லாம் நான் பார்த்தேன், காணிக்க கொடுத்ததெல்லாம் நான் பார்த்தேன், நல்லதெல்லாம் செய்தா, நீ தான தர்மங்களையெல்லாம் பண்ணா, நீ நிறைய நன்கொடைகளெல்லாம் கொடுத்தா, நல்லது தான், ஆனால் இப்போ வறுமையாக வந்து நிற்கிறியே, கையில் என்னப்பா இருக்குது? நீ ஆலயத்துக்கு போகும்போது பைபிள் இல்லாமல் போயிருக்கலாம், அது எனக்கு தெரியும், ஆனால் இப்போ வெறுங்கையாக வந்து நிற்கிறியே. அப்படி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? வெறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவாம், வெறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருடைய முகங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறுது, ஒரு சிலர் சிரிக்கிறாங்க. நான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி தான் இருக்கேன், நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு கண்டிப்பாக போவேன், என் ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வார், வா உண்மையும் உத்தம் உள்ளவன், கொஞ்சத்திலும் உண்மையாயிருந்தான், அநேகத்தின் மேலும் உன்னை அதிகாரி ஆக்குவேன் என்று சொல்லியெல்லாம் என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் இப்பொழுது அன்போடு என்னை ஏற்றுக்கிறேன், ஏன்னா என் கையில் ஆத்மாக்கள் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கும் பொழுது நாம் என்ன பதிலை சொல்ல முடியும்? ஆண்டவர் பொருளை கேட்பார், இன்றைக்கு கேட்கிறான்னு வைத்துக்கொள்ள, நான் உன்னை எதற்காக அழைத்து வைத்திருக்கிறேன், எதற்காக நான் உன்னை தெரிந்து இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறேன், எது தெரியுமா? நான் உன்னை ஏதோ ஒரு காரியத்துக்காக சும்மா ஒன்று அழைக்கல, ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன், ஆனால் நீ அதை அறியாதவளாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். நான் உன்னை அழைத்ததின் நோக்கம் இருக்குது, உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் இருக்குது, அது என்ன தெரியுமா? நான் வாசித்த எசேக்கியேல் 38:7 வசனத்தை வாசிக்கலாம். எத்தனை காரியம் நான் எதுக்கு உன்னை அழைத்திருக்கிறேன்னா, நீ உன்னை ஆயத்தப்படுத்து, அழைத்தது நான் தான், என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உன்னை அழைத்தது உண்மைதான், அவர் அழைத்ததுனாலே தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே நீ முதலாவது செய்யணும், என்னுடைய அழைப்பின் நோக்கம் அதுதான், உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, உன்னோடு கூட இருக்கிற கூட்டத்தை யார் ஆயத்தப்படுத்துது? நீ ஆயத்தப்படுத்து, அவங்க ஆயத்தம் ஆவாங்க, ஆனால் நீ ஆயத்தப்படுத்தணும், உன்னுடைய பொறுப்பு அதுதான், அதுக்கு தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன்.
நீ ஆயத்தப்படுவது போல அவர்களையும் ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்தி அப்புறம் நீ என்ன செய்யணும், அவர்களுக்கு காவலாளனாயிரு. காவலாளனாயிரு. நான் சும்மா வந்து உன்னை அழைத்து இந்த ஆலயத்தில் வைக்கல, நீ ஆயத்தப்படணும், நீ என் ராஜ்யத்துக்கு வரணும், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களையும் நீ ஆயத்தப்படுத்தணும், அவர்களையும் நீ அழைத்து கொண்டு வரணும், வெறுங்கையா வரக்கூடாது. நீ இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு நீ காவலாளனாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு கண்காணியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நீ மாதிரியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நீ உன்னுடைய வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், என் வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நான் என் வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அவைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய அழைப்பும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலும். இதை நாம் செய்கிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு சற்று நேரம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் அழைத்தது உண்மை, நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினது உண்மை. அதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பு இல்லை, புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியம் என்ன தெரியுமா, பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியம் வேற, ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியம் கர்த்தருடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவது. கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதுதான் கர்த்தருடைய ஊழியம், அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியம். அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டுமேனால் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஐயா ஜெபம் பண்ணும்பொழுது அழகாக சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த ஆண்டவர் இவைகளை எல்லாம் முன்கூட்டியே வாயிலே போட்டு அதை ஜெபத்திலே சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம்னா என்னது அதை சொல்லி விளக்கு நேரம் தான் விட்டுறேன். ஆனால் ரெண்டு வகை உண்டு. இந்த ரெண்டு வகையில் ஏதாவது ஒன்றை நீங்கள் முதலாவது செய்து தான் ஆகணும். ஒன்று, ரட்சிப்புக்கு ஏற்ற சுவிசேஷம். இரண்டாவது, மகிமையின் சுவிசேஷம். இந்த ரெண்டு சுவிசேஷத்தில் முதலாவது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை முதலாவது நம்முடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் அறிவிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் அந்த ரட்சிப்பின் நல்ல செய்தியை நாம் சுவிசேஷமாக மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ரட்சிப்பின் சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தின் மூலமாக அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். அது ரட்சிப்பின் சுவிசேஷம். இரண்டாவது, அதை தாண்டி கொஞ்சம் உயர்ந்த உன்னதமான ஒரு அனுபவம், மகிமையின் சுவிசேஷம். அப்படியானால் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துவது. மகிமையான காரியங்கள் என்று சொன்னால் ரட்சிப்பை தாண்டி அடுத்த அனுபவம், அது உன்னதமான ஒரு அனுபவம். அந்த உன்னத அனுபவத்தில் மகிமையான அந்த ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனத்தோடு செய்கிற ஒரு ஊழியம், அந்த தரிசனத்தோடு வாழ்கிற ஒரு ஊழியம், அந்த தரிசனத்தோடு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியம், பரம சியோனுக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவது, இது மகிமையின் சுவிசேஷம். இந்த ரெண்டு சுவிசேஷத்தையும் நம்முடைய கரத்திலே கொடுத்து ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இதை அறியாமல் நான் என்னை ஆண்டவர் அழைத்தார், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன், ஒழுங்காக எல்லா காரியங்களும் செய்ய நான் ஜெபிக்கிறேன், எல்லா காரியத்தையும் எல்லாம் நல்லதுதான் சரிதான், ஆனால் கணக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் கேட்பது இதுதான், நீ செய்யா, நீ செய்தாயா என்று ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய சமூகத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் கேட்பார். அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? எது சும்மான்னு சொல்லிட்டு போகல, சும்மா கேட்டுட்டு நீங்க போகாதுங்க, நீங்க நாம் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை உணரணும். நான் ஒன்று ஒரு நாளாவது யாருக்காவது ஒரு விதத்தில் சுவிசேஷத்தை நாம் சொல்லி இருக்கிறோமா? வசனம் என்ன சொல்லி தெரியுமா? எபிரேய நிருபம் வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். எபிரேய நிருபம் 5:12 வசனத்தை வாசிக்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. காலத்தை பார்த்தா நாம் அல்ல, யாரா இருக்கணும் நீங்க, யாரா இருக்கணும், போதகராக இருக்க வேண்டிய ஆளுங்க. இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறீங்க, உட்கார்ந்து கிடக்குறீங்க,
அப்படி சொன்னா கோபம் வரும் சிலருக்கு இல்லையா? காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நாங்க உட்கார்ந்து கிடக்கிறோம்னு அங்க நின்று அவர் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு போவாரு. நாங்க எங்களுக்கு இல்லை தெரியும் வலி வேணே அப்படித்தானே. நூற்றாண்டு திருச்சபை மார்தட்டி சொல்லுகிறோம். இந்த சபையினுடைய பேர் என்ன எனக்கு சொல்லு வெக்கமாயிருக்கு. அதனால நான் அந்த பேரை இப்போ உபயோகிக்கிறது கிடையாது. நீங்கள் காலண்டரில் பார்க்கலாம் என்ன போட்டிருக்கு. இந்திய நசரே திருச்சபை, நூற்றாண்டு நசரே திருச்சபைன்னு சொல்லி வெக்கமாக இருக்குது. ஏன்னா நூறாண்டு, இது நூறாண்டு சபையாக இது. உண்மையிலே நூறாண்டு திருச்சபையாக இருந்தால் நம்ம இப்படியா இருப்போம்? இப்படியா பெஞ்செல்லாம் காலியாக இருக்கும்? ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ரெண்டு ஆத்மாக்களை பிடிச்சிட்டு வந்திருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னுக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நாம் குழந்தைகளை போல இன்றைக்கு பால் உண்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு மூல உபதேசங்களை சொல்லணும். மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க. நீ சபையில் என்னன்னா சில நிறைய ஆலயங்களில் நம்ம ஆலயத்தில் பரவாயில்ல கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு போகிறோம். நிறைய ஆலயங்களில் இந்த குழந்தை காப்பகம் போல சண்டே கிளாஸ் மாதிரி நடக்கும். சின்ன சின்ன மூல உபதேசங்களை சொல்லிக்கொண்டே போவாங்க எத்தனை வருஷம். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் குழந்தைகளை போல பாலை உண்டு கிண்டு இன்னும் உட்கார்ந்து கிடக்குறீங்க. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, புலம்பல் 4:2. புலம்பல் 4:2. புலம்பல் 4:2. என்ன எப்படி முத வார்த்தையை கவனிங்க. அவங்க சும்மா வாசித்துட்டாங்க, வாசிக்கணுன்னுக்காக வாசிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வாசி பாருங்க. ஐயோ எப்படி ஐயோன்னு சொல்றது யாரு? ஐயோன்னு சொல்றது யாரு? வாசிங்க. ஐயோ ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான சியோன் குமாரர்கள் குமாரத்திகள் இப்ப எப்படி இருக்காங்க? குயவன் கையில் இருக்கிற மண்பாண்டத்தை போல் இருக்கிறார்களே என்று எரேமியா புலம்புகிறார். ஐயோ சொக்க தங்கம், ஆவடி நசரே திருச்சபையில் இருக்கிறவங்க எல்லாம் சொக்க தங்கம், தங்கத்திலே சொக்க தங்கம். அது என்ன தங்கம் எனக்கு தெரியல, சொல்லுவாங்க சொக்க தங்கம். அவர்களை போல ஒரு விசுவாசி கிடையாது, வேற எந்த இடத்துலையும் கிடையாது, எந்த சபையிலும் கிடையாது, சொக்க தங்கம். ஆனா எப்படி இருக்காங்க? மண்பாண்டத்தை போல இருக்கிறாங்களே, மண்பாண்டத்தை போல இருக்கிறாங்களே, எவ்வளவு பரிதாபம். அவள் சொக்க தங்கமா இருந்தாலும் அவளை அழைப்பு தெரியல, அவர்களை தெரிந்து கொள்ள தெரியாம இன்றைக்கும் உட்கார்ந்து கிடக்கிறாங்களே. அப்ப ஒரு கேள்வி, சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஒரு வசனம் சொல்லுது இல்லையா, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் தானாய் வருவது இல்லை. நல்ல தப்பு, அதுக்கு நல்ல வசனம், தப்பித்துக்கொள்ளுங்க சாக்கு போக்கு. ஆரோனை போல எனக்கு அழைப்பு இல்லையா? அழைப்பு இருந்தால் நான் செய்வேன், தப்ப முடியாது, ஜாக்கிரதை. ஆரோனை போல அழைப்பு இல்லாமட்டால் தானாய் நான் ஏற்படுவேன், அவர் என்னை அழைச்சா தான் நான் வருவேன். இப்போ நான் சொல்கிறேன் ஒருத்தரை, அவர் எப்படி ஊழியம் செய்தாருன்னு வேதத்துலேருந்தான் சொல்லுவேன் நான். அவர் ஆண்டவர் அழைச்சாரா, போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொன்னாரா, இல்லை அந்த கட்டளையை கொடுத்தாரா? ஒன்றும் கிடையாது. அது சாதாரணமான ஒரு மனுஷன், சாதாரணமான ஒரு நபர், புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆள், புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர், சமுதாயத்தில் வெறுக்கப்பட்ட ஒரு நபர், ஆண்டவர் அழைக்காதவர், அவருக்கு கட்டளை கொடுக்கப்படாதவர், நீ போய் சொல்லு என்று சொல்லப்படாதவர். அவர் போய் எவ்வளவு பெரிய சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களையெல்லாம் ஆண்டவருக்கு நேர் திருப்பினார் தெரியுமா? அதை நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய நான் ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்றேன் இல்லையா, அப்படித்தானே சொல்றோம். டோர்னக்கல்ல பேராயர் அசரியா என்ற ஒரு பிஷப் இருந்தார். அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி பேராயத்தை உருவாக்கினவர். நேஷனல் மிஷனரி சொசைட்டி என்ற அந்த மிஷனரி ஸ்தாபனத்தை உருவாக்கினவர். இன்றைக்கும் அவருடைய வரலாறு அங்கே இருக்கிறது. 1945 அவர் காலமானார். ஒரு பெரிய பேராயர், நல்ல தேவனுடைய மனுஷன். இன்றைக்கும் அவர் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார், மரித்தும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? ஞானஸ்தானம் கொடுப்பார். ஞானஸ்தானம் எடுக்கிறவள கொண்டு வந்து நிப்புக்க வைப்பார் தொட்டிக்கிட்ட.
தண்ணிக்கு முங்குக்கு முன்னால முதல்ல சொல்ல வேண்டிய காரியம் அதுதான். அவன் சொன்னாதான் அவனுக்கு ஞான ஸ்நானம், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டார். அவர் யாராக இருந்தாலும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கொடுக்க மாட்டார். என்ன சொல்ல சொல்லுவார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. முதல்ல சொல்லு, நீ சொல்லு முதல்ல. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சத்தமாய் சொல்ல சொல்லுவார். அப்படி சொன்ன பிறகுதான் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஏன்னா நீ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நீ சுவிசேஷத்தை சொல்லித்தான் ஆகணும், சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. ஆகையினால நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ நீ சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் இன்றைக்கு நம்ம விழுந்த கடமை அதுதான். சுவிசேஷத்தை எப்படியாவது எந்த வழியிலேயாவது அறிவித்தாகணும். இங்கே அருமையா ராம்குமார் ராம்ராஜ் இருக்கிறாங்க, அவர்களை நான் பெரிதாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இப்பொழுது 2வது பாகத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த புத்தகத்தினுடைய 61வது பக்கத்தில் ஒரு வரி வரும். அது என்ன வரி தெரியுமா? ஆண்டவர் அவரிடத்தில் ஒரு நாள் இப்படி சொல்லியிருக்கிறார், நீ இங்கே உட்கார்ந்து பாட்டு பாடுவதற்காக உன்னை நான் தேடி வந்தேன், எழுந்திரு பேசு. நீ உட்கார்ந்து பாட்டு பாடுவதற்கு உன்னை நான் தேடி வரல, நீ எழுந்திரு, நீ பேசு, அதுக்கு தான் உன்னை தேடி வந்தேன். நீ அழகாக கொட்டை எழுத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். அது என்னது? நான் உன்னை தேடி வந்தது இங்கே உட்கார்ந்து கிடந்து பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் கூடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் மட்டும் இல்லை, நீ எழுந்து போ பேசு. இன்றைக்கு புத்தகத்தின் வழியாக பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பேசுகிறான். ஆண்டவரோடு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை, அந்த ஐக்கியத்தை, அவர் சந்தித்ததை, அவர் தன்னோடு இணைத்து கொண்டதை அவர் பேசிக்கொள்ளுகிறார். அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு பேசினதை, அவர் ஆண்டவரோடு பேசின அனுபவங்களை பேசுகிறார். அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்களை அங்கே நாம் காண்கிறோம். எதற்காக? ஆண்டவரை சொல்ல வேண்டும், புத்தகத்தை எழுதி வெளியிடுவதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஆண்டவரை பிரசித்தப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவர்களை குறித்து சொல்ல வேண்டும். அந்த நோக்கத்துக்காகத்தானே இத்தனை பாடுகள். ஏன் அவருக்கு என்ன வந்து போச்சு? அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இது என் மேல் விழுந்த கடமை, இது அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சுவிசேஷத்திற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படியானால் ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஊழிய இந்த கனமான ஊழியத்திற்கு நான் எப்படி செய்ய முடியும்? அப்படி நீங்கள் கேட்பீர்களா? ஆண்டவர் என்னை ஊழியத்தை செய்யும்படி அழைக்கவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலொழிய நீங்கள் தானாக ஏற்படுவது கிடையாது. அது ஒரு பட்டயம், ஒரு புறம் கருக்குள்ள பட்டயம். இன்னொரு புறம் இருக்குது, இன்னொரு புறம் வெட்டும். அந்த வசனத்தை சொல்லி தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக நீ சொல்லித்தான் ஆக வேண்டும். அது ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும். பல வழி, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. புஸ்தகத்தை எழுதி வெளியிடுகிறார், ஒருவர் ஓடோடி போய் சொல்லுவார், ஒருத்தர் இப்படி சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருப்பார், ஒருத்தர் ஓடி போய் ஆறுதல் சொல்வார், ஒருத்தர் காயங்களை கட்டுவார். இதெல்லாம் என்னது? ஏன் நீங்கள் செய்ய முடியாது? நேற்றைய தினத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், ஒரு செய்தி, அதை 2 நிமிடங்கள் தான் பார்க்க முடிஞ்சு, என்னால் பார்க்க முடியல, என்னுடைய மனம் அதுக்கு தயாராக இல்லை. அவ்வளவு கொடூரமான ஒரு காரியம், நைஜீரியாவில் சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு குடும்பம், அவள் எப்படி சித்திரவதை செய்தார்கள் தெரியுமா? அதை நான் பார்க்க முடிந்தது. எவ்வளவு அடி உதைகள், அதை தாண்டி அதைவிடும் கொடூரமான ஒரு காரியம், காய்ந்த மர இலைகளை, மரத்தை கொண்டு வந்து அவர்கள் மீது போட்டு தீ கொளுத்தினார்கள். அது
உயிரோடு அந்த தீக்குள்ளே கிடந்து புரண்டதை நான் பார்க்க முடிந்தது. எதற்காக? இந்த சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக. இன்றைக்கும் இந்த மனித சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் நடைபெறுகிறதா என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. இவர்கள் மனிதர்கள் தானா? மனிதர்கள் இருதயம் இவர்களுக்கு இருக்கிறதா? இன்னொரு மனித இருதயத்தை, ஒரு மனிதனை இவ்விதமாய் தீயிட்டு கொளுத்தி அவரை சாகடிக்கிறோம், அது எப்படி, எவ்வளவு கொடூரம்! சுவிசேஷத்திற்காக தங்கள் உயிரையும் பணயம் வைத்து இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இங்கே உட்கார்ந்திருக்கவா? இங்கே உட்கார்ந்து அப்படியே போய்கொண்டிருப்பதற்காகவா? என்ன ஆரோனை போல அழைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு தப்பித்துக் கொள்வதற்கா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் சொன்னது போல ஆண்டவருடைய அழைப்பு கிடையாது. நோக்கால் எந்த பொறுப்பையும் ஆண்டவர் கொடுக்க இல்லை. நோ கமிஷன், நோ கமாண்ட், நோ சென்டிங், அனுப்பவும் இல்லை. எவ்வளவு பெரிய சுவிசேஷம் நடந்தது தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 4 அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 4 யாம்பை எடுத்து வைத்துக் கொள்வோம். அது யார்? அது யார்? சமாரியாஸ்திரி. ஒரு சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவள். அவள் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, ஒரு சமாரியா பெண். அவள் எப்படிப்பட்டவள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவளை ஆண்டவர் நீ என்னுடைய ஊழியத்திற்கு வா என்று அழைத்தாரா? அந்த அதிகாரத்தின் 6 நீங்கள் படிப்பீர்களானால் யூதர்கள் அவர்களோடு சம்பந்தம் வைக்க மாட்டார்கள். வாசிங்க, யோவான் 4 9 யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இருவேறு கோணங்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட சமாரியர்கள், அந்த சமாரிய தேசத்து கூட யூதர்கள் போக முடியாது, போக மாட்டாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்குதா? ஆவடி பகுதியை சுற்றி உள்ள பகுதிகளில் அப்படி ஏதாவது ஒரு பகுதி இருக்குதா கிறிஸ்தவங்க போக முடியாத இடம்? இல்லை என்று நான் நினைக்கிறேன். இயேசு ஒரு நாள் யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு போகிறார். கலிலேயா, அந்த பலஸ்தீன படத்தை பாருங்க, கலிலேயா, சமாரியா, யூதேயா. இந்த யூதேயாவில் இருக்கிற ஒரு யூதனாகிய கிறிஸ்து கலிலேயாவுக்கு போக வேண்டுமேயானால் சமாரியா வழியா போகணும், இல்லையானால் யோர்தானை சுற்றி தான் போகணும். யோர்தானை சுற்றி கூட போக முடியும், ஆனால் இயேசு அப்படி போகாம அன்றைக்கு சமாரியா வழியா போகிற, சமாரியாவுக்குள்ள போகக்கூடாது, அப்படிப்பட்ட சமாரியா உள்ளே போகிறார். சமாரியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவதை அறிந்தும் இயேசு அந்த சமாரியாவுக்குள்ளே போகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவம் என்பது குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்? நம்ம ஏற்றுக்கொள்ளுமா? நம்ம ஏற்றுக்கொள்ளுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு புற ஜாதியா, ஒருவர் தீண்டத்தகாத அப்படி நினைக்கிற ஒருவன், ஒருவேளை ஒரு பாவியான மனுஷனோ மனுஷியோ இங்க வந்தா நம்ம எப்படி பார்ப்போம்? எப்படி பார்ப்போம்? நம்ம பார்க்க கூட மாட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை சிலர், ஆமாம் நான் பார்த்துருக்கிறேன் சில சமயங்களில், சொல் பார்க்க கூட மாட்டோம், அப்படி பேசக்கூட மாட்டோம். ஏன்? அவங்க பாவி, பாவியானவங்க.
எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். அப்படி ஆண்டவர் நினைத்திருந்தா சமாரியாவுக்குள்ள போயிருப்பாரா? அந்த சமாரியா ஸ்திரீயோட பேசியிருப்பாரா? He identified himself with her. அந்த பாவியான ஸ்திரீயோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். நாம இணைத்துக் கொள்கிறோமா? இல்லை, நாம் வெக்கப்படுவோம். மகாத்மா காந்தி ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கும் போது ஒரு ஓய்வு நாளில் ஒரு ஆலயத்துக்கு போனார்னு சொல்லியிருக்கிறேன். அது வெள்ளைக்காரனுடைய ஆலயம். அவருக்கு என்ன என்ன, நாம் அங்கே போனால் இயேசுவை பற்றி அறிமுக அறிஞ்சு கொள்ள, அவர் இயேசுனுடைய உபதேசங்கள்னால கவரப்பட்டவன். ஆகவே அங்கே போனால் இயேசுனுடைய உபதேசத்தை கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த வாஞ்சியோடு அங்கே போன இடத்துல என்ன செய்தாங்க? ஹோ, அங்கே போய் உட்கார், ஹோ பின்னாலே போய் உட்கார், நீ கருப்பை, உனக்கு இங்கே கிடையாது. அன்றைக்கு காந்திஜி இந்த கிறிஸ்தவ மதத்தை வெறுத்தார். ஏன்? நாம் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம். புறஜாதியை, அந்நியர்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம், வேறுபடுத்துகிறோம், அவர்களை வித்தியாசப்படுத்துகிறோம், அவர்களை ஒதுக்கி வைக்கிறோம். ஆகவே கிறிஸ்தவம் வளராமல் இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் நமக்கு என்ன அனுபவம் வேண்டும்? என்னை ஆண்டவர் அழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தப்ப முடியாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் போதும். ஏற்றுக்கிடுவீங்களா? அழைப்பு வேணும், இல்லைன்னா சொல்லல, வேதம் சொல்லுது அழைப்பு இருக்கணும், ஆண்டவருடைய ஊழியத்தை அழைப்பு இருக்கணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் உங்கள் அனுபவம் வேணும். என்ன அனுபவம்? ஆலயத்துக்கு வர்றதில்லை, காணிக்க கொடுக்குது, நல்ல காரியம் செய்யுது, அந்த அனுபவம் இல்லை, அந்த அனுபவம் இல்லை. அப்போ வேற என்ன அனுபவம்? நாம் எப்படி ஆண்டவரை கண்டுகொண்டோம், ஆண்டவர் எப்படி என்னை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எப்படி என்னை சந்தித்தார், அவர் எப்படி என்னை ரட்சித்தார், அவர் ரட்சித்ததை நான் அனுபவமாக கொண்டிருக்கிறேன், அந்த அனுபவத்திலே நான் இன்றைக்கு ஆண்டவரோடு எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த வளர்ச்சியை நாம் மற்றவர்களுக்கு சொல்வதுதான் சுவிசேஷம். அது சொல்ல முடியுமா? முடியாதா? அது முடியுமா? முடியாதா? ஆபிரகாம் சொல்கிறார், எனக்கு முடியும் ஐயா, அதை நான் முடியும், கண்டிப்பாக நான் செய்வேன். ஆமாம், அது என்னால் செய்ய முடியும், நான் இப்படி போய் பைபிளை எடுத்துக்கிட்டு இப்படி பேசணும்னு இல்லை. அது உண்மைதான் ஐயா, நான் அப்படி பேசணும்னு நீங்கள் சொல்லுற மாதிரி நான் அப்படி என்னால் முடியாதான். ஆனால் இது முடியும் என்னால். எது? ஆண்டவர் என்னை எப்படி ரட்சித்தான், என்னை எப்படி சந்தித்தான், எப்படி ஆசீர்வதித்தான், எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறார், இன்றைக்கு நான் எப்படி ஆண்டவரோடு இருக்கிறேன், அந்த அனுபவத்தில் நான் இன்றைக்கு இருக்கிறபடினாலே அந்த அனுபவத்தை நான் சொல்லுவேன். அதுதான் சுவிசேஷம். அது என்ன அனுபவம்? அந்த சமாரியா ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீ தான், அப்படி எப்படி சொல்ல முடியும்? அவளுக்கு எத்தனை புருஷன் இருந்தான்? எத்தனை? அஞ்சா ஆறா, ஏதோ கணக்கு. அப்ப அவ எப்படிப்பட்ட ஆளு? உன் புருஷனை அழைத்து கொண்டு வான்னு சொன்னா அவன் என்ன சொன்னான்? லேது ஹஸ்பண்ட், நோ ஹஸ்பண்ட், அப்படித்தானே சொன்னான். ஹஸ்பண்ட் இருக்கான்னு சொன்னாளா? அது ஏன் சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஏன் சொன்னான்? ஏன் அப்படி சொன்னான்? ஒருவேளை அவன் நினைச்சிருப்பா இல்லையா, இவங்களெல்லாம் அவருக்கு எங்கே தெரிய போகுது, ஆண்டவருக்கு எங்கே தெரிய போகுது, அஞ்சு பேர் இருந்தது அவருக்கு தெரிய போகுமா, அவருக்கு எங்கே தெரிய போகுது, இன்னைக்கு தானே அங்கே வந்தார், அவருக்கு எங்கே தெரியும்னு நினச்சிருப்பா இல்லையா, அதனால் அவன் எனக்கு புருஷன் கிடையாது. ஆண்டவர் சொன்னார் என்ன? ஐந்து புருஷங்க உனக்கு இருக்கிறாங்க, இப்போ இருக்கிற ஆளும் லேது. இதை கேட்ட உடனே அவ என்ன சொன்னா தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க, 19 வசனம். ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எப்படி? அவளுக்கு ஒரு ஆண்டவரோடு கூட ஒரு என்கவுண்டர். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை, He has an encounter with the Lord. அதுதான் அனுபவம், அதுதான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்குரிய அனுபவம். ஆண்டவரை சந்தித்தது, ஆண்டவர் அவளை சந்தித்தது, அவளை தனக்கு நேராக இழுத்து கொண்டது. எப்படி இழுத்து கொண்டார்? உனக்கு ஐந்து புருஷர்கள் உண்டு, இப்போ இருக்கிறது உனக்கு புருஷன் கிடையாதுன்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி. ஆண்டவரை முதலாவது தீர்க்கதரிசியாக அவள் கண்டுகொண்டான். நாம் அப்படி ஆண்டவரை கண்டிருக்கிறோமா? என் வாழ்க்கையை நன்றாய் அறிந்தவர், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் அறிந்தவர், அவர் என்னை நன்றாய் அறிந்தவர். நான் எதை மறைத்தாலும்
அதை அவரிடத்தில் மறைக்க முடியாதவர், எல்லாம் அவரிடத்தில் வெளியரங்கமாக இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் அல்லவா? நாம் அப்படி அறிந்திருக்கிறோமா? அப்படி அறிந்திருப்போமே ஆனால் அந்த அறிந்திருக்கிற அந்த அனுபவமே நம்மை சுவிசேஷகர்களாய் மாற்றும். இரண்டாவது அனுபவம் என்ன? 25 நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியோ, முதலாவது அவரை தீர்க்கதரிசி என்று கண்டுகொண்ட அனுபவம், இரண்டாவது அவரை மேசியோ, இந்த உலகத்தை ஆளப்போகிற மேசியா, இவர்தான் எதிர்பார்த்த ஒரு மேசியா, வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்து இவர்தான் என்று அவரை மேசியாவாக கண்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரை மேசியாவாகத்தானே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தீர்க்க தரிசியாய் மாத்திரமல்ல, மேசியாவாக மாத்திரமல்ல. மூன்றாவது ஒரு அனுபவத்தை பாருங்கள், 29 அவர் கிறிஸ்து தானோ. மூன்றாவது அனுபவம், அவர் கிறிஸ்து. நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார். அவர் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அவர் இரட்சகர், அவர் தான் என்னை இரட்சிக்கிறவர், அவர் என் வாழ்க்கையை நன்றாய் தெரிந்தவர். ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு மேசியா, அவர் ஒரு கிறிஸ்துவாகிய இரட்சகர் என்று கண்டுகொண்டான். இந்த அனுபவம் நமக்கு இருக்குமேனால் நாம் சுவிசேஷத்தை சொல்ல தகுதிப்பட்டவர்கள். இந்த அனுபவம் நமக்கு இருக்கு இல்லையா? ஒருத்தராவது சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஏன் சொல்ல இல்லை? ஏன் நான் தகுதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? தகுதியா என்று எண்ணி தூர போகாதே, தகாத உணர்வுக்குள் விமானம் பண்ணாதே, ஆவி போராடும் போது அசட்டை பண்ணாதே, தேவ கிருபை உன்னை தாங்க வல்லதே, ஆவி போராடும் போது அசட்டை பண்ணாதே, தேவ கிருபை உன்னை தாங்க வல்லதே. ஆவி போராடும் போது அசட்டை பண்ணவே கூடாது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உணர்த்தப்படுவீர்களானால் அதை நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். ஐயா நான் எப்படி செய்வது? போங்க பக்கத்து வீட்டில் சொல்லுங்க. பக்கத்து வீட்டில் துக்கத்தில் இருப்பாங்க, வேதனையில் இருப்பாங்க, கண்ணீரில் இருப்பாங்க, பலவிதமான கவலையில் இருப்பாங்க, போய் ஆறுதல் சொல்லுங்க, அது சுவிசேஷம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கணும் இல்லையா, எங்கள் பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல், எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த குடும்பங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லணும், அது உரிய ஊழியம். ஏன் அது செய்ய முடியாது? அப்படி சொல்லும்பொழுது அவங்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறீங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க. இந்த பாவியான ஸ்திரீ இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். மேசியா, அவர் தீர்க்கதரிசி, மேசியா இரட்சகர் என்பதை கண்டுகொண்டவள். அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அதை வாசித்து நாம் முடிக்கலாம். 29 அவள் கண்ட உடனேயே அவள் செய்த காரியம் என்ன? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, குளத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். அடுத்த அந்த பாடலில் இன்னொரு சரணத்தை பாருங்க, நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஓடி ஆடி உதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஓடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். இதுதான் யாசு விசேஷம். எப்படி சொல்லுவார் பாருங்க, என் பாவமானத்தை மன்னித்தார், ஓடி ஓடி போய் சொல்லுவேன், என் இயேசு என்னை ரட்சித்தார், அவர் ஜீவிக்கிறார். இதுதான் சுவிசேஷம்.
அதை நீங்க சொல்லலாம், கிட்ட போய் உட்கார்ந்து சொல்லலாம், என்னை ஆண்டவர் எப்படி நேசித்தார் தெரியுமா, என்னை ஆண்டவர் எப்படி சந்தித்தார் தெரியுமா, என்னை ஆண்டவர் எப்படி ரட்சித்திருக்கிறார் தெரியுமா, என்னை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கார் தெரியுமா, ஏன் உனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாமா, கிட்ட உட்கார்ந்து சொல்லுங்க. இப்படி பிரசங்க மேடை போட்டா பேசணும் இல்லை, கிட்ட சொன்னா போதும், அவ அப்படி அவ்வளவா ஏற்றுக் கொடுவாங்க. இட் இஸ் அ பர்சனல் இவாஞ்சலிசம். இன்னைக்கு நான் செய்யறது இன்னைக்கு எல்லா சபையில நான் பேசிட்டு இருக்கிறேன், மாஸ் இவாஞ்சலிசம் இது. ஆனால் பர்சனல் இவாஞ்சலிசம் இஸ் மோர் எஃபெக்ட் தன் மாஸ் இவாஞ்சலிசம். அப்போ இப்படி போவதை விட தனிப்பட்ட விதத்தில் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது மிகுந்த எஃபெக்டான ஒன்று. ஏன் நாம் அதை செய்ய முடியாதா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன செய்தான்? குடத்தை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஓடுனான். ஓடி என்ன சொல்லுகிறான்? வந்து பாருங்க, அவள் கிறிஸ்து தானோ, என் வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டாரு, என்னை ரட்சித்திருக்கிறாரு, என் பாவத்தை உணர்த்தி இருக்கிறாரு, நான் பாவத்தை ரட்சித்திருக்கிறார், அவர் வந்து பாருங்க, அவர் கிறிஸ்து தானோ. இதுதான் சுவிசேஷம். இதை அறிவித்தது யாரு? ஒரு சமாரியா பெண், பொறுக்கப்பட்ட ஒரு பெண். ஏன் நம்ம கொண்டு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? பகலின் 6 மணி நேரத்தில் இயேசு அங்கே வந்து அந்த கிணற்றடையில் உட்கார், 6 மணி என்றால் 12 மணி நேரம், களைப்போடு வந்து உட்கார்ந்துருக்கிறார். சமாரியா ஸ்திரீ வருகிறாங்க. ஒரு அருமையான பாலிசி பாருங்க, கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன பாலிசி அது? அவருடைய தியாகத்தை பாருங்க. நம்மன்னா நாம் யார் தெரியுமா? நான் கிறிஸ்தவன். நான் யாரு? நான் கிறிஸ்தவன் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா எப்படி உட்கார்ந்துருப்போம்? எப்படி? ஆமா, நான் பெரிய ஆள், நான் பெரிய. இயேசுவை பாருங்க, ஐயா இயேசுவை பாருங்க. அந்த கிணத்தண்டையில் போய் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பெண்மணி வருகிறா. அவள் ஒரு சமாரியா ஸ்திரி, இவள் ஒரு யூதன். அவர் எப்படி உட்கார்ந்துருந்துருப்பாரு? உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர், அவ ஒரு சாதாரண பெண், அவள்கிட்ட நம்ம ஏன் பேசணும் அப்படி நினைச்சாரா? அப்படி நினைச்சிருப்பாரா? இல்லை. அவளை ஒரு பெரிய சுவிசேஷகையாய் மாற்றுவதற்கு அவர் செய்த ஒரு பெரிய தியாகம் என்ன தெரியுமா? தாகத்துக்கு தா போட்டு வாங்குது, போட்டு வாங்குது. கிவ் அண்ட் டேக் பாலிசி, போட்டு வாங்க. நம்மன்னா அப்படி கிடையாது. அவன் வந்து பேசினா பேசிட்டு பார்க்கலாம், அப்புறம் நான் சொல்கிறேன், அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை, அவர் அப்படி அல்ல. எவ்வளோ பெரிய தியாகத்தை செய்வதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் யாராக இருந்தாலும், நீங்களும் நானும் புறமார்க்கத்தாரை புறஜாதியாரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு, எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால், நிச்சயமாக நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் யாராக இருந்தால், நாம் கடனாளிகளாக இருக்கிறோம், நாம் ஐயோ சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ எனக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை நாம் உணர்ந்தவர்களாக, எந்த வழியிலேயாவது நாம் சுவிசேஷத்தை சொல்வதற்கு கடனாளிகள் என்பதை உணர்ந்து நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பை, உத்தரவாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது ஏதாவது ஒரு விதத்திலே இருக்கும். அந்த விதத்திலே ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார், உங்களை கொண்டு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த தேசத்தை ஆண்டவர் தமக்காக சொந்தமாக்கிக் கொள்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பிள்ளைகளாயிருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவன் தாம் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமீன்.